கலைஞர் அண்ணா அவர்களினுடைய உரை ஆற்றலை பற்றி எதிர்கட்சியினருக்கே மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் அவருடைய மொழி நடையில் அழகிருக்குமே தவிர கருத்தில் ஆழவில்லை என்று சொன்ன விமர்சனங்கள் அண்ணாவின் காலத்திலேயே இருந்தன. எனவேதான் நான் கருதுகிறேன், இந்த அரங்கத்திற்கு கருத்து கூர்வாள் அண்ணா என்று தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அண்ணா வெறும் அறிஞர் மட்டுமில்லை, என் போன்றவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஆசிரியராகவும் அண்ணா இருந்தார். அண்ணாவின் உரை கேட்ட இளைஞர்கள் அத்தனை பேரும் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களாக இருந்தார்கள். அண்ணா ஒரு கட்டுரையிலே ஃப்ரென்னர் காணவாயில் என்று ஒரு தலைப்பை வைத்திருக்கிறார். அந்த தலைப்பு எனக்கு அப்போது புரியவில்லை. பிறகு அந்த கட்டுரையை படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த தலைப்பு புரியவில்லை. ஃப்ரென்னர் காணவாயில் என்று ஒரு தலைப்பை அண்ணா வைத்திருக்கிறாரே, அது என்ன தலைப்பு, அல்லது என்ன மொழி, உள்ளே என்ன சொல்லியிருக்கிறார் என்று தேடி பார்க்கிற போது ஓர் அரிய செய்தியை அறிஞரவர்கள் அந்த கட்டுரையிலே தந்திருக்கிறார். அது அன்றைய நிலையை உணர்த்திற்று, இன்றைய நிலையையும் உணர்த்துகிறது. அந்த கட்டுரை எழுதப்பட்டது 1943 செப்டம்பர் மாதம், 2வது உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம். 2வது உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இத்தாலியினுடைய வீழ்ச்சிக்கு அடுத்த சில நாள்களில் இந்த கட்டுரையை அண்ணா அவர்கள் எழுதுகிறார். 43 செப்டம்பர் இத்தாலிக்குள் நேச படைகளினுடைய, பிரித்தானிய படைகளினுடைய துருப்புகள் உள்ளே நுழைந்து விட்டன. அந்த ரென்னர் காணவாயில் என்கிற இடம்தான் முசோலினியும் இட்லரும் சந்தித்து பேசிய இடம். ஒரு முறை இருமுறை அல்ல, 4 முறை அவர்கள் சந்தித்து பேசிய இடம் அந்த இடம் தான். அந்த இடத்திலே இருக்கிற பொழுதுதான் ரோமாபுரியினுடைய மக்கள் ஹிட்லரையும் ஜெர்மானியினுடைய மக்கள் முசோலினியையும் புகழ்ந்தார்கள். இந்த 2 பேரும் இணைந்ததற்கு பிறகு இனி இவர்களை எதிர்த்து நிற்க உலகத்தில் யாரும் இல்லை என்கிற ஒரு பெருமிதம் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. ஆனால் உண்மையில் என்ன நடந்ததென்றால், 43 செப்டம்பர் 3 பிரித்தானிய படைகளும் அமெரிக்காவின் படைகளும் உள்ளே நுழைந்தன. அந்த செப்டம்பர் 9 இத்தாலிய படைகள் சரணடைந்து விட்டன. அறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு தான் அதனை எடுத்து காட்டுகிறார். ஆணவமிக்க சர்வாதிகாரிகள் வரலாற்றில் நின்று நிலைத்ததில்லை. சர்வாதி தான் இத்தரையும் முசோலினியும் சொல்கிறேன். ஆணவமிக்க சர்வாதிகாரிகள் வரலாற்றில் நின்று நிலைத்தது. எத்தனை பெரிய மாற்றினார்கள், எங்களை யாரால் மாற்ற முடியும் என்று கேட்டார்கள். வரலாற்றில் வெறும் 6 நாள் போதுமானதாக இருக்கிறதே என்று அண்ணா அவர்கள் எடுத்து காட்டுகிற கட்டுரை தான் அந்த கட்டுரை. சர்வாதிகாரிகள் ரெண்டர் காணவாயிலும் சறுக்கலாம், ஒரு சின்ன சட்ட திருத்தத்திலும் கூட சறுக்கப்படுகிறது. அரசியல் எப்போது எது நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதே போல அறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை 1962 ஜூன் மாதம், அந்த உரை எது பற்றியது என்றால் இந்தியாவின் பொருளாதாரம் பற்றியது. அப்போதும் பொருளாதாரம் சரிந்திருக்கிறது, அப்போதும் சரிந்திருக்கிறது. எனவே அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், இங்கே இருக்கிற அரசு நாங்கள் எதை கேட்டாலும் அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். நண்பர் முகேஷ் குப்தா அவர்கள் கம்யூனிசம் பற்றி பேசினால் எங்கள் கட்சியின் கொள்கையும் சோசியலிசம் தான் என்கிறீர்கள். அந்த பக்கத்தில் சந்திரா ரெட்டி பேசினால் அவர் சுதந்திரா கட்சியை சேர்ந்தவராக இருக்கிற போது முதலாளித்துவ கொள்கையும் எங்கள் கொள்கை தான் என்கிறீர்கள். அவர் எக்கானமிஸ் மிக்சட் ஒன், சோசியலிசம் கேபிட்டலிசம் என்கிற எல்லாவற்றிலும் கலவை என்று சொல்லுகிறீர்கள். அண்ணா சொல்லுகிறார், அதனால்தானோ என்னவோ நாட்டில் கலப்படம் அதிகமாகி கலப்படத்துக்கான தண்டனையை நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இப்போதுதான் அண்மையில் நிதியமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது குறிப்பிடுகிறார், கலப்படம் செய்கிறவர்களை சவுக்கால் அடிப்போம் என்று பேசுகிறார். உடனே நிதியமைச்சர் மொராஜி தேசாய் எழுந்து சொல்கிறார், இல்லை இல்லை, நான் அப்படி பேசவில்லை, வேறு யாரோ பேசுகிறார். அண்ணா கேட்கிறார், ஓ அதுவும் நீங்கள் பேசவில்லையா? குறைந்தபட்சம் கலப்படம் செய்கிறவர்களுக்கு தண்டனையாவது கொடுப்பீர்கள் என்று நான் நினைத்தேன், அதையும் நான் பேசவில்லை என்று நிதியமைச்சர் சொல்லிவிட்டார் என்று அவர் சொல்லுகிற போது ஒரு மிக கூர்மையாக அடுத்த
அரங்கில் எதை எதையெல்லாமோ பேசுகிறீர்கள், பொருளாதார சரிவை பற்றி பேசுவதற்கு தனி அரங்கம் வேண்டும், பொருளாதாரத்தில் நாடு சரிந்து கொண்டிருப்பதை திசை திருப்புவதற்காக வேறு எல்லாவற்றையும் பற்றியும் பேசுகிறீர்களே என்று அண்ணா 62 கேட்டது 2019 பொருந்துகிறதா? பொருளாதார சரிவை பற்றி பேசாமல் தடுப்பதற்காகவும் தவிர்ப்பதற்காகவும் என்னென்ன வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் எண்ணி பாருங்கள். விதவிதமாக புதிது புதிதாக பல செய்திகள் உள்ளே கொண்டு வரப்பட்டு எது பற்றி பேச வேண்டுமோ அது பற்றி பேசாமல் தடுக்கப்படுகிறது. அன்றைக்கும் நிலைமை அதுவாக, இன்றைக்கும் நிலைமை அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை அறிஞர் அண்ணா அவர்களுடைய உரையிலிருந்தும் எழுத்திலிருந்தும் படிக்கிற போது அவருடைய கருத்துகள் எவ்வளவு கூர்மையாக இருந்தன என்பது மட்டுமில்லை, எவ்வளவு தொலைநோக்கு பார்வை உடையதாகவும் இருந்திருக்கின்றன என்பதை அறிய முடிகிறது. அண்ணா அவர்கள் குட்டி கதைகளை சொல்லாமல் தன் உரையை நிறைவு செய்வதில்லை. அவருடைய பேச்சுகள் எல்லாவற்றையும் கவனித்தால் எங்கே ஏதாவது ஒரு கதை உள்ளே இருக்கும். ஒவ்வொரு கதையும் பல கதைகளை கேட்கிற மக்களுக்கு சொல்லும். அண்ணா கருத்தரங்கில் பல்கலைக்கழகங்களில் ஆற்றியிருக்கிற உரை என்பதற்கும் பொது மேடைகளில் பெருமக்கள் முன்னால் ஆற்றியிருக்கிற உரை என்பதற்கும் இடையிலே இருக்கிற ஒரு வேறுபாடு, அந்த வேறுபாட்டை இந்த குட்டி கதைகள் நிரப்புகின்றன. பெருமக்களிடம் அந்த கதைகளை கொண்டு போய் சொல்லுவதற்கு அண்ணாவுக்கு இந்த சின்ன சின்ன கதைகள் மிகவும் பயன்பட்டிருக்கின்றன. ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சின் இடையில் சொல்லுகிறார், ஒரு மன்னர் இருந்தால் அவன் சைவ மதத்திலே மாறாத மக்களுடையவன். அவன் ஒரு காட்டு பக்கமாக ஒரு நாள் போனான். மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த குளத்தில் ஏராளமான தவளைகள் இருந்தன. அந்த தவளைகள் எல்லாம் கரகர கரகர என்று கத்திக் கொண்டிருந்தன. மன்னன் தேரை நிறுத்த சொன்னான், கூட வந்திருக்கிறவர்களை கவனியுங்கள், என்ன சத்தம் வருகிறது என்று பாருங்கள் என்றான். அவர்கள் சொன்னார்கள், கரகர கரகர என்று சத்தம் வருகிறது. மன்னன் சொன்னான், இல்லை இல்லை, அரகரா அரகரா என்று சத்தம் வருகிறது. அவன் சைவத்தில் மிகுந்த பற்றுடையவன். அரகரா அரகரா என்று சத்தம் வருகிறது என்றால் அந்த குளத்தில் சிவன் அடியார்கள் இருக்கிறார்கள் என்று பொருள். உங்களுக்கு இது கூட புரியவில்லையே என்று மன்னன் கேட்டவுடன் புரிகிறது என்று சொல்லிவிட்டார்கள். வேற என்ன சொல்ல முடியும்? மன்னன் சொன்னால் புரிகிறது என்று தானே சொல்ல முடியும். சொல்லிவிட்டு மன்னன் சொன்னார், அரண்மனையிலிருந்து பொன்னையும் பொருளையும் எடுத்து வந்து இந்த குளத்திலே வீசுங்கள். கூட வந்தவர்கள் திகைத்து நின்றார்கள். பொன்னையும் பொருளையும் குளத்தில் வீசுவதா? எதற்காக என்றார்கள். அங்கே சிவபக்தர்கள் இல்லையா? அவை தவளைகள். யாராக இருந்தாலும் அரகரா என்று சொன்னால் சிவபக்தன் தான். பொன்னையும் பொருளையும் வீசு என்று மன்னன் சொன்னான். கடைசியாக அண்ணா எழுதுவார், அந்த மன்னனிடம் பொன் இருந்தது, பொருள் இருந்தது, புத்தி கூட இருந்தது, ஆனால் பக்தி அதனை மறைத்து விட்டது என்று எழுதுவார். ஐயா பெரியார், பக்தி வந்தால் புத்தி போகும், புத்தி வந்தால் பக்தி போகும் என்பார். இதை நேரடியாக சொல்லாமல் அண்ணா கதையாக சொன்ன போது கைதட்டியவர்களில் பல பக்திமான்கள் என்பது குறிப்பிடத்தக்க. புத்தி வந்தால் பக்தி வந்தால் புத்தி போகும் என்று. எனவே பக்தி வந்தால் பக்தி வரலாம், அது மத வெறியாக வருகிற போது புத்தி முழுமையாய் போகும், நாடும் சீரழிந்து போகும். அண்ணாவின் எச்சரிக்கைகளை, அண்ணாவின் கருத்து கூறுவாள்களை நாம் நெஞ்சத்தில் கொள்ள வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.